Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் பீட்ரூட் மட்டன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை நியூவாக பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதே மாதிரி என்னோடய வீடியோக்கு லைக் கொடுங்க. இப்போ இதை செய்யறதுக்கு வந்து நான் குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 tablespoons குக்கிங் ஆயில் ஆட் பண்ணுறேன். அதில் 2 கிராம்பு பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏலக்காய் வந்து 1/1. இதெல்லாம் வந்து நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ அதை மசாலா அரைக்கிறதுக்கு வந்து 100 grams வந்து தேங்காய், புதினா வந்து கொஞ்சம் உண்டு, கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகாய் வந்து 2, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஆனியன் வந்து ஒரு 2 நம்பர் சின்னதாக கட் பண்ணி இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் நம்ம ஹை ஃப்ளேமில் இப்போ வதக்குறோம். ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேமில் தான் நம்ம இப்போ குக் பண்ண போகிறோம். அதில் வந்து தக்காளி வந்து 2 நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு வந்து ஒரு 1.5 tablespoons நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து மஞ்சள் வந்து ஒரு 1/2 teaspoon, ரெட் சில்லி வந்து 1.5 tablespoons, அப்புறம் தனியா வந்து 1 tablespoon. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது கூட வந்து நான் வந்து இந்த அரைச்ச மசாலாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நான் இந்த மிக்ஸி பவுலில் இருக்கிறதையும் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிகிட்ருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து நம்ம இந்த மட்டன் வந்து நான் வந்து ஒரு 250 grams வந்து நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு மட்டன் ஜாஸ்தி வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக போட்டால் போதும். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுறேன். இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கூட வந்து நம்ம மட்டன் வேக வைக்கிறதுக்கு ஒரு 200 ml வாட்டர் நம்ம ஆட் பண்ணுறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மட்டன் வந்து நான் வந்து ஒரு 4 whistles வச்சு எடுக்கிறேன். மட்டன் பொறுத்து நீங்கள் வந்து விசில் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒன்று வைக்கணும்னா 5 whistles வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நான் ஒரு 4 whistles தான் வைக்கிறேன். இது வந்து மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ 4 whistles அப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி நல்லா குக் ஆகிருக்கும். இது இந்த மாதிரி டைமில் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட் வந்து தேவைக்கேற்ற மாதிரி நான் இப்போ தான் சால்ட்டே ஆட் பண்ணுறேன். ஸோ சால்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க. சால்ட் வேணால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பீட்ரூட்டை இந்த மாதிரி நான் வந்து சீவி எடுத்திருக்கேன். ஒரு 300 grams. இது வந்து இந்த பொட்டேட்டோ இதில் வந்து நான் இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிஷ்க்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் தான் இது நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் சீவிற மாதிரி சீவி போடுங்க. இல்லை வாட்டர் வந்து ஒரு 200 ml நான் திருப்பி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதை திருப்பி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி கொஞ்சம் கிரேவி இருக்குது அண்ட் இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் ஒரு 3 whistles வைக்கிறேன். இப்போ இந்த பீட்ரூட் வேக வைக்கிறதுக்காக தான் நம்ம 3 whistles. இப்போ பார்த்திங்கன்னா 3 whistles நான் வச்சிட்ருக்கேன். இந்த 3 whistlesக்கு அப்புறம் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ இதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கம்மியாக இருக்குது. ஏன்னா நான் தண்ணி நிறையா யூஸ் பண்ணலாம், கரெக்டாக யூஸ் பண்ணேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 minutes நம்ம ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுறோம். இப்போ சால்ட் டேஸ்ட் பார்த்துருங்க. சால்ட் வேணும்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சுண்டி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ரசம் சாதம், ஈவன் சாம்பார் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு வெறுமா கூட இதை பிசைஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஹெல்த்தி கூட. ஏன்னா பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ். அதே மாதிரி உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.